ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருப்பீங்க. நானே சேனலுக்கு புதுசு தான். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இறால் தக்காளி தொக்கு. அதாவது பொதுவாக எல்லாமே இறா வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. இறா குழம்பு, இறா ஃப்ரை, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து இறால் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படியும் உங்களுக்கு என் சேனல் பிடிக்காது, இருந்தாலும் எல்லாருமே யூடியூப் சேனலில் ஏதோ ஒன்று போடும்போது நம்மளும் ஒன்று போடலாமே தான். நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு நல்லா போட்டு அரைச்சிது, அதுக்கப்புறம் இறால். இறால் வந்து நான் 1/2 kg வாங்கியிருக்கேன், 1/2 kg. அதுக்கப்புறம் கருப்பி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, 1.5 வெங்காயம், ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டு நான், ஏன்னா கொஞ்சம் பேர் வெங்காயம் இங்கே காமிப்பாங்க உங்களுக்கு யூடியூப்பில். அதுக்கப்புறம் நறுக்குன வெங்காயம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, என்னடா அது இப்போ தான் காட்டினாங்களே, கட் பண்ணுறது காமிக்கலேன்னு. அதனால் ரெடிமேடாக ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் கட் பண்ணி வச்சுட்டேன், என்ன பாட்டில் இங்கே வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன காமிக்கிறது, மறுபடியும் காமிக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், இறால், இது கட் பண்ண வெங்காயம், ஓகேங்களா. இது வந்து சும்மா ஷோக்கு தான் காட்டுறேன் இந்த வெங்காயத்தை, ஏன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போது நான் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணணும். அது கேமரா நானே கையில் பிடிச்சிட்டு பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போ தானே நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், போக போக கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் பேக் சைடில் திரும்பி அடுப்பை பற்ற வைக்கணும், ஓகேங்களா. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் குவைத்தில் இருக்கேன், ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு நம்ம வீடியோ காமிச்சிட்டுமா, சரி ஓகே வாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஏன்னா சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது, வீடியோ கொஞ்சம் லென்த் ஏற்றுனு போகணுமே. இது பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ரூமு, ஓகேங்களா, பெட்ரூமு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி திரும்பி நம்ம அப்படியே இப்படி வந்தீங்கன்னா, இது ஹால் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. என்னடா வீடு இருட்டோன்னு நினச்சிக்கிறீங்களா, லைட் எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு விட்றேன், இருங்க, லைட்டு போட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இது ஹால் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா டைனிங் ரூமும் இருக்கும். டைனிங் ரூம்னால் இங்கேயே சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் படிக்கிறதா இருந்தாலும் உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது அவுட் சைடு விண்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம வீடுக்கிட்ட வந்து சீ இருக்கும், கடல் கிட்ட தான் நம்ம வீடு. ஸோ வந்து சீ ஷோர் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வாங்க. அப்படியே இப்படி திரும்பி வந்தீங்கன்னா சாமி படம் இருக்கும். சாமி படத்தில் கும்பிட்டு நம்ம சேனல் நல்லா டெவலப் பண்ணுங்கள் சாமி. நானும் லட்சக்கணக்கானாலும் ஒரு 200-300 ரூபாவது சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களை நம்பி தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இது கிச்சனுக்கு போயிடுறோம். கிச்சனுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சது எல்லாமே இங்கே தான் இருக்குது, இதை பார்த்துங்க, சரிங்களா. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வு ஆன் பண்ணணும், ஓகே. இப்போ ஆன் பண்ணுறேன் ஸ்டவ்வு, ஒரு 10 நிமிஷம் கடாய் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் அது பாட்டுக்கு அப்படியே வதக்கிட்டு, நம்ம ஜல்லிக்கண்ணில் சும்மா கொஞ்சம் கதறி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூண்டு கட் பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே ஒரு ஸ்பூனில் அள்ளி அப்படியே போட்டுருக்கேன் உள்ள. Thank you.
காலகாலத்தில் கல்யாணம் இருந்தால் நம்ம ஏன் சமைக்கணுன்றீங்கன்னா, சமைக்கிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு போர் அடிக்கும், நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சுட்டு அதை டேஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருக்குது பாருங்கள். அப்போ இருக்கும் பாருங்கள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு தக்காளி கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இறால் இங்கே தான் இருக்குது. இருங்க, நான் அப்படியே தக்காளி கொட்டிடுறேன். கேமரா என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, அதனால் கீழே வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆயில் போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்பு இந்த இதெல்லாம் போட்டிருக்க அலமார, இந்த சீ பருப்பு, குக்கரு, இந்த பட்டாணி சுண்டல், அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வச்சு இந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு. ஜல்லிக்கண்டியில் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண வெசல்ஸ் வந்து காயறதுக்காக. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சைடில் இந்த கடாயி, மிக்சி ஜாரு, கப்பு கிப்பு இருக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா மிக்சி, அது தெரியும். இது பார்த்திங்களா முட்டை, அது எப்பயாவது ரொம்ப பசியாக இருக்கும்போது ரெண்டு மூணு முச்சை அவிச்சு சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதிர்விட்டு ஃப்ளாட்டு, எதிர்விட்டுலாம் எல்லாம் வேலைக்கு போயிருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி என் லீவ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தான் இந்த யூடியூப் சேனலை ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு திறந்த டோர்லாம் மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஆள் ஆளாக வரமாட்டாங்க, தன்கையே தனக்கு உதவி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க நான் கொஞ்சம் கேமராவை கொஞ்சம் கீழே வச்சிடுறேன். ஏன்னா நான் இப்போ அந்த தக்காளிலாம் கட் பண்ணோம், எண்ணெய் வேறு ஊற்றணும். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், கடாய் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அப்படின்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் அந்த கடையில் கொஞ்சம் அந்த கால்வாசி இருக்கிற மாதிரி ஊற்றிக்குங்க. ஸோ இப்படி இப்படி இருக்கணும், ஏன்னா நமக்கு அந்த வெங்காயமும் வேகணும், தக்காளியும் வேகணும். அதை விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், மூணு ஸ்பூன் எண்ணெய்ன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, நீங்களே யோசிப்பீங்க ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெயில் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த எங்கள் அந்த வெங்காயம்லாம் வேகிற அளவுக்கு இருக்கும்ல, அந்தளவுக்கு கால்வாசி ஊற்றிக்குங்க. அப்படியே இப்படி திரும்புங்க. திருமணம்னா பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் காஞ்சின்ட்ருக்கோம். இப்போ நம்ம கடுகு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் கையில் கேமரா பிடிச்சிண்டு இன்னொரு பக்கம் வேலை செய்யணும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன். எனக்கு அளவுலாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் யூஸ்வலாக குக் பண்ணுறது தான், சமைக்கலாம் சமைப்பேன். சில பேர் யூடியூப்பில் சமைக்கிறது மட்டும் தான் காட்டுவாங்க, சாப்பிட்றது காட்ட மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த இது கொதிக்கும்போது கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலை பருப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது வாசனையாக இருக்கும், மனமாக அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அந்த தொக்கு மாதிரி சாப்பிடும்போது அந்த கடலை பருப்பு கூட இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தரும். அதனால் ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க கடலை பருப்பு. ஓகேங்களா, கடலைப்பருப்பு அப்படியே வேகும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை தூக்கி போட்டுடலாம். கட் பண்ண ஆனியனை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் பிசர் இருக்குது அதையும் போட்டுருவோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம கிட்டே எடுத்துன்னு வந்துடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடுங்க போதும், 1 டீஸ்பூனும் கம்மியாக இதில் போட்டுருங்க, ஒரு 1/4 வாசி. ஓகேங்களா, போட்டுட்டு அதையும் அப்படியே நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் எதுக்கு போடுறாங்கன்னா அந்த ஏறால இருக்க ஜேம்ஸ் இருக்கல கிருமிகள் இருந்தவங்கள நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த ஜெர்ம்ஸ்லாம் சாகணும் ஒரு நம்பிக்கை. அந்த இதுக்காக மஞ்சத்தூள் போடுன்றாங்க, காய்கறியில் இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ்லாம் போகணும். ஓகேங்களா, இது அப்படியே வதங்கி நிறுத்தோம்.
நம்ம அப்படியே கொஞ்சம் யூ டர்ன் போட்டு வரணும். இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துங்க. நான் வீடியோவில் காட்டினதில் 4 தக்காளி, அந்த 4 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுட்டேன். ஓகே, நல்ல வேலை கேமரா கையில் குச்சிருந்தாலும் தக்காளி எதுவும் கீழே விழுது. இப்போ தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க, அது அப்படியே வதங்கட்டும். தக்காளியும் அந்த ஆனியனு அந்த பூண்டு மஞ்சத்தூள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் மாதிரி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு அது போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டப்புறம் அந்த நம்ம இறா வதக்கி உள்ளே போட்டுருவோம். அப்புறமா உப்பு போட்டுருவோம், லைட்டாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்க. ஓகேவா, தண்ணி விட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சாக்கில் கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன், அதான் திருப்பி ஆன் பண்ணிட்டேன். சரி, அப்படியே நம்ம யூ டர்ன் போடுவோம். வீட்டன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிளகாத்தூள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள்னா ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க, ஏன்னா 1 டீஸ்பூன் வந்து இந்த தக்காளி வெங்காயத்துக்குலாம் சரியாக போகும். இது வந்து 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குன்னா அந்த இறால் போடுறோம்ல அதுக்காக. இது பாருங்கள், 2 டீஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது 1 ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். ஸோ வந்து இப்போது நம்ம வந்து 2 மிளகாத்தூள் போட்டதால 4 வாட்டி போட்டுருவோம். 1, 2, 3, 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 ஸ்பூன் தனியாத்தூள், சின்ன சின்ன ஸ்பூன் தான் அது. ஓகேவா, அதே திருப்பி கதறி விடுங்க. யாராவது கேமரா ஹோல்ட் பண்ணியிருந்தா நான் சமைக்கிறது கரெக்டாக பண்ணலாம். நானே ஒரு கையில் கேமராவை பிடிச்சின்னு நானே ஒரு கையில் பண்ணுறேண்ணே, அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆனால் லைஃப்பில் எல்லாமே ரிஸ்க்கு தானே, ரிஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே உப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இப்போ தான் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். நம்ம இப்போவே உப்பு போட்டோன்னு வச்சுங்க, உங்களுக்கு டேஸ்ட் வந்து சீக்கிரம் வெந்துடும் எல்லாமே, ஆனால் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸில் தான் போடணும். பார்த்தீங்களா எப்படி இப்போயே எவ்வளோ அருமையாக இருக்குது. இருங்க, நம்ம அப்படியே யூடன் போட்டுட்டு கொஞ்சம் கருப்பிலாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கருப்பிலி ஏற்கனவே இருக்குது, அந்த கருப்பிலியை வேஸ்ட் பண்ணலாம். இந்த கருப்பிலி தூக்கி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கருப்பிலி போட்டுட்டேன், அப்புறம் கொஞ்சம் கதறி விட்டுருவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இறாவில் தான் போடணும். இறாவை போட்ட அப்புறம் நம்ம உப்பு போடலாம். ஓகேங்களா, இறா பார்த்துங்க, இதுதான் கொய்தில் இருக்கிற இறா. இறா வந்து இங்கே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா 2 kg வாங்கினாங்க. 1 kg வந்து 222 ரூபாய், 224 ரூபாய் வரும். ஓகேவா, ஸோ வந்து 440 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ இறால் அதை போட்டுடணும் உள்ளே, இறால் உள்ளே போட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் தளரணும்.
இப்போ எறாவை போட்டதும் அந்த தக்காளி வெங்காயம் எறா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். நம்ம இப்போயே உப்பு போட்டு வச்சுங்க, அது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். இந்த எறாவோட ஸ்மெல்லும் தக்காளி வாசனை எல்லாம் சமைச்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ருசியாக இருக்காது. அதனால் இது நம்ம கொஞ்ச நேரம் இவ்வளோ வதக்கிட்டப்போ தான் உப்பு போடணும். அடி பிடிக்காமல் அப்படி கதறி விடுங்க. இது பார்த்தீங்களா, இறால் நீட் நீட்டாக இருக்குதா, நம்ம இதில் போட்டு அப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஆகிடும். அதுதான் இறாவோட மகிமை. ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஆகும். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். ஒரே நெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் இரும்பு வந்துடுத்து. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். அப்படியே கதறி விடுங்க. தண்ணி ஊற்றலாமான்னு கேட்க மாட்டிங்களா, நானே சொல்லணுமா? அதாவது நீங்கள் தக்காளி பாருங்கள், தக்காளியில் கொஞ்சம் போட்டால் தண்ணி விடும். உங்களுக்கு அந்த திக்காக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து தண்ணியை ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் தண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா தண்ணி போட்டுக்குங்க. இப்போ இது கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது நம்ம அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஆ, பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் எல்லாமே. நீங்கள் எப்போவுமே சமைக்கும்போது ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணாமல் சமைச்சிட்டிங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் தான் உப்பு இல்லைன்னு தெரியும். ஆனால் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும்ல. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி எடுத்துங்க. கொத்தமல்லி எவ்வளோ இருக்குன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க. கொத்தமல்லி எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வாசனை வரும் உங்களுக்கு. கொத்தமல்லி போட்டு அப்படியே கலரி விடுங்க. கொத்தமல்லி போய் கதறி விட்டு அது ஒரு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. எதுங்க, நான் கேமரா கீழே வச்சுட்டு மூடிட்டு வரேன்.